வணக்கம் வியூவர்ஸ். இரும்புச்சத்து நம் உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சத்துக்கள்ல ஒன்று. இரும்புச்சத்து நம் உடல்ல புதிய சிவப்பணுக்கள் உற்பத்தி செய்வதற்கும் நாம் சுவாசிக்கும் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உடல் முழுவதும் எடுத்து செல்வதற்கும் மிகவும் அவசியமான சத்து இந்த இரும்புச்சத்து. இந்த இரும்புச்சத்து உடல்ல குறைவா இருக்கும்போது தான் இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா பிரச்சனைனால அவதிப்படுவாங்க. அதிலும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்கள் என ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அதிகம் இந்த இரும்புச்சத்து குறைபாடுனால வந்து அவதிப்படுறாங்க. இந்த இரும்புச்சத்து உடல்ல குறைவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிக சோர்வு, எந்த வேலையும் செய்ய மனமின்மை, பசியின்மை, பதட்டம், மூச்சு விடுதல் சிரமம் மற்றும் முகம், கை காலில் உள்ள நகங்கள் வெளுத்து காணப்படுவது இது போன்ற பிரச்சனையால வந்து அவதிப்படுவாங்க. இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகளை எடுக்கணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய உணவுகளில் இரும்புச்சத்து அதிகமுள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்டு வந்தாலே மிக எளிதாக இந்த இரும்புச்சத்து குறைபாடை வந்து குணமாக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இரும்புச்சத்து அதிகமுள்ள சிறந்த 10 உணவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். 1. ஈரல். அசைவ உணவுகளில் பார்த்தீங்கன்னா ஈரலில் அதிகப்படியான இரும்புச்சத்து இருக்குது. ஆட்டு ஈரல், கோழி ஈரல், பீஃப் லிவர் என எந்த வகையான லிவரையும் வந்து சாப்பிட்டு வரலாம். 100 கிராம் ஈரலில் பார்த்தீங்கன்னா 9 மில்லிகிராம் வந்து இரும்புச்சத்து இருக்குது. இது ஒரு நாளைக்கு தேவையான இரும்புச்சத்தில் 50% இரும்புச்சத்து. ஈரலில் இரும்புச்சத்து மட்டும் இல்லாமல் விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், வைட்டமின் ஏ என இரத்த உற்பத்திக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே அடங்கியிருக்கு. ஸோ தினசரி உணவில் ஈரலையும் சேர்த்து சாப்பிட்டு வர இரும்புச்சத்து குறைபாடு குணமாகிறது மட்டும் இல்லாமல் அனிமியா பிரச்சனையும் வந்து குணமாகும். 2. பீன்ஸ் வகைகள். பீன்ஸ் வகைகளில் பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ், கிட்னி பீன்ஸ், சிக்பீஸ்ன்னு சொல்லக்கூடிய கொண்டக்கடலை போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான இரும்புச்சத்து இருக்குது. 100 கிராம் சோயா பீன்ஸில் பார்த்தீங்கன்னா 15.7 கிராம் வந்து இரும்புச்சத்து இருக்குது. ஸோ இரும்புச்சத்து குறைபாடுனால் அவதிப்படுறவங்க தினசரி இந்த சோயா பீன்ஸ், கிட்னி பீன்ஸ், கொண்டக்கடலை போன்ற உணவுகளையும் வந்து சேர்த்து சாப்பிட்டுவாங்க. 3. கீரைகள். பச்சை காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா கீரைகளில் அதிக அளவிலான இரும்புச்சத்து இருக்குது. அதிலும் கீரை வகைகளில் முருங்கைக்கீரையில் அதிக அளவிலான இரும்புச்சத்து இருக்குது. மிக எளிதாக கிடைக்கக்கூடிய கீரையும் கூட 100 கிராம் கீரையில் பார்த்தீங்கன்னா 4 மில்லிகிராம் வந்து இரும்புச்சத்து இருக்குது. ஸோ இரும்புச்சத்து குறைபாடுனால் அவதிப்படுறவங்க தினசரி உணவில் கீரையும் வந்து சேர்த்து சாப்பிட்டுவாங்க, மிகவும் நல்லது. 4. பீட்ரூட். காய்கறிகளில் பீட்ரூட்டில் நல்ல அளவிலான இரும்புச்சத்து இருக்குது. 100 கிராம் பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா 0.8 மில்லிகிராம் வந்து இரும்புச்சத்து இருக்குது. இரும்புச்சத்து மட்டும் இல்லாமல் விட்டமின் சியும் வந்து அதிக அளவில் இருக்குது. விட்டமின் சி நாம் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்தை உடல் கிரகித்து கொள்றதுக்கு வந்து உதவி செய்யும் மற்றும் புதிய சிவப்பணுக்கள் உற்பத்திக்கும் வந்து உதவி செய்யக்கூடியது இந்த பீட்ரூட். பீட்ரூட்டின் நிறத்தை வைத்தே அதன் பயனையும் வந்து அறிந்து கொள்ள முடியும். ஸோ அயன் டெஃபிஷியன்சி மற்றும் அனிமியா போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க இந்த பீட்ரூட்டை தினமும் பொரியலாகவோ அல்லது ஜூஸாகவும் வந்து செய்து சாப்பிட்டு வரலாம். 5. மீன். மீனில் பார்த்தீங்கன்னா மத்தி மீனில் அதிக அளவிலான இரும்புச்சத்து இருக்குது. 100 கிராம் மத்தி மீனில் பார்த்தீங்கன்னா 2.9 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது. மீனில் இரும்புச்சத்து மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்களும், புரதம், கால்சியம், மெக்னீசியம் என ஏராளமான சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு. விலை மலிவாக கிடைக்கக்கூடிய மீனும் கூட. ஸோ இரும்புச்சத்து குறைபாடு போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க தவறாமல் மீனையும் உணவில் சேர்த்துட்டு வாங்க. 6. மாதுளை மற்றும் ஆப்பிள். பழங்களில் பார்த்தீங்கன்னா மாதுளை மற்றும் ஆப்பிளில் நல்ல அளவிலான இரும்புச்சத்து இருக்குது. 100 கிராம் மாதுளை மற்றும் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா 0.3 மில்லிகிராம் வந்து இரும்புச்சத்து இருக்குது. இந்த பழங்களில் இரும்புச்சத்து மட்டும் இல்லாமல் இரத்த உற்பத்திக்கு தேவையான ஏராளமான சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு. ஸோ இரும்புச்சத்து குறைபாடு காரணமாக உடலில் இரத்தம் குறைவாக இருக்கிறவங்க காலை வெறும் வயிற்றில் மாதுளை மற்றும் ஆப்பிளை ஜூஸாகவும் செய்து சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. 7. பூசணி விதைகள். 100 கிராம் பூசணி விதையில் பார்த்தீங்கன்னா 9 மில்லிகிராம் வந்து இரும்புச்சத்து இருக்குது. இது ஒரு நாளைக்கு தேவையான இரும்புச்சத்தில் 50% இரும்புச்சத்து. இந்த இரும்புச்சத்து குறைபாடுனால் அவதிப்படுறவங்க 1 கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் 1 ஸ்பூன் பூசணி விதை பொடிகளை சேர்த்து சாப்பிட்டு வர இந்த இரும்புச்சத்து குறைபாடு விரைவில் குணமாகும். 8. நட்ஸ் வகைகள். நட்ஸ் வகைகளில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நட்ஸ்லேயும் வந்து நல்ல அளவிலான இரும்புச்சத்து இருக்குது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாதாம் மற்றும் வேர்க்கடலையில் அதிக அளவிலான இரும்புச்சத்து இருக்குது. 100 கிராம் பாதாமில் பார்த்தீங்கன்னா 4.8 மில்லிகிராம் இரும்புச்சத்தும், வேர்க்கடலையில் 3.9 மில்லிகிராம் வந்து இரும்புச்சத்தும் இருக்குது. ஸோ இரும்புச்சத்து குறைபாடுனால் அவதிப்படுறவங்க தினசரி ஒரு கையளவு பாதாம் மற்றும் வேர்க்கடலை சாப்பிட்டு வர இரும்புச்சத்து குறைபாடு விரைவில் வந்து குணமாகும்.
9 உலர் திராட்சை மற்றும் பேரிச்சை. இந்த இரண்டு உலர் பழங்கள்லயுமே பார்த்தீங்கன்னா நல்ல அளவிலான இரும்பு சத்து இருக்கு. 100 கிராம் பேரிச்சையில 1.2 கிராம் இரும்பு சத்தும் உலர் திராட்சையில 1.8 மில்லிகிராம் வந்து இரும்பு சத்து இருக்கு. இது மட்டும் இல்லாம உடலுக்கு தேவையான கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் வந்து அதிக அளவில் இருக்கு. ஸோ இரும்பு சத்து குறைபாடு காரணமாக அனிமியா போன்ற பிரச்சனை அவதிப்படுறவங்க இந்த உலர் பழங்களையும் வந்து தினசரி சாப்பிட்டுவாங்க. 10 சிகப்பரிசி. தினசரி உணவுல அரிசி உணவுகளை வந்து அதிகம் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இரும்பு சத்து குறைபாடுனால அவதிப்படுறவங்க தினசரி நான் சாதாரணமா சாப்பிடக்கூடிய வெள்ளரிசிக்கு பதிலாக ரெட் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சிகப்பரிசியை வந்து சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. 100 கிராம் சிகப்பரிசியில பார்த்தீங்கன்னா 5.5 மில்லிகிராம் வந்து இரும்பு சத்து இருக்கு. தினசரி உணவுல இந்த ரெட் ரைஸ் சேர்த்து சாப்பிட்டு வரவங்களுக்கு அனிமியா, இரத்தச்சோகை போன்ற பிரச்சனைகள் வரது தடுக்கப்படும் என பல்வேறு ஆய்வுகளை நிரூபிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இரும்பு சத்தை உடல் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த 10 உணவுகளில் முடிந்த உணவுகளை வந்து தினசரி சாப்பிட்டு வரது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி அதிகமுள்ள சிட்ரஸ் பழங்களையும் வந்து சாப்பிட்டு வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை வந்து உடல் கிரகித்து கொள்றதுக்கு வந்து விட்டமின் சி வந்து மிகவும் அவசியம். ஸோ இரும்பு சத்து உணவுகளோடு சேர்த்து இந்த விட்டமின் சி அதிகமுள்ள உணவுகளையும் வந்து சேர்த்து சாப்பிட்டுவாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமுள்ள உணவுகள் சாப்பிடும்போது டீ காஃபி வந்து குடிக்கக்கூடாது. டீ காஃபியில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் இரும்பு சத்து உடலில் போய் சேர்றதை வந்து தடுக்கும். ஸோ டீ காஃபியும் வந்து குடிக்கக்கூடாது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் அனைவரும் மிக எளிதாக வாங்கி சாப்பிட உகந்த சிறந்த 10 இரும்பு சத்து அதிகமுள்ள உணவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலே இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.